ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவநந்தனாய திமகி தன்னோ சாஸ்த பிரசோதியாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஸ்திரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 7/3/2020 சனிக்கிழமை, தமிழ் விகாரி வருடம், மாசி மாதம், 24 நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:26. லக்னம் கும்பம், இருப்பு நாழிகை 1, வினாழிகை 6. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:04 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:45 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம் நாள் முழுவதும். இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7:00 முதல் 7:30 வரை, 10:30 முதல் 12 வரை, 12:00 முதல் 1 வரை, 5:00 முதல் 6 வரை, இரவு 6:00 முதல் 7:30 வரை, 9:00 முதல் 10 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், தனுசில் கேது பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன். இன்றைய விசேஷங்கள் காங்கேயநல்லூர் ஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளி திருமண காட்சி, பெருவயல் ஸ்ரீ முருகப்பெருமான் புஷ்பக விமானத்தில் பவனி. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. மேஷ ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு பகையாதிபதியாக இருந்தாலும் பல்வேறு நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மிதுனத்தில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி தனுசில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான், குரு பகவான், சனி பகவான், அவரோடு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியாதிபதியும் அமர்ந்திருக்கிறதால இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலமாக இருக்கிறது. பல்வேறு இன்னல்களை தீர்க்கும் காலமாகவும், பல்வேறு இடையூறுகளை தீர்க்கும் காலமாகவும், விவசாய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம், இடம், மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதேமாதிரி நட்பால் சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு நட்பால் பிரச்சனை வரக்கூடிய காலமாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளணும். மற்றவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. உங்களுக்கு குரு ரொம்ப சாதகமாக இருந்து பல்வேறு இன்னல்களை தீர்க்கும் சூழல் இருக்கிறதால இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இந்த நேரத்தில் மிக முக்கியமாக மாசி மாதத்தில் வந்து பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான மாதமாகவே இருக்கும். இந்த மாசி மாதத்தில் உங்கள் மேஷராசி அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அவருடைய ஸ்தலத்தில் சென்று வழிபடும்போது மிகப்பெரிய யோகம் காத்திருக்கும். அதுமாரி பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, வெளிநாட்டு பயணம், திருமணம் கைகூடுவது, ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் அடுத்த ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல நாளை, சிறப்பான நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சுப விரய செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏன்னா ரிஷபராசிக்கு உங்கள் ராசியாதிபதி 12 இடத்துல பயணமாவது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு மனையில் வந்து செவ்வாய் பகவான் பயணமாவது, இது எல்லாமே சேர்ந்து பரிவர்த்தனா யோகத்தில் வாகனத்தால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதற்கும், வாகன தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கும், பழைய வாகனங்களை பழுது நீக்கம் செய்வதற்கும், புதிதாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாண தயாராகக்கூடிய இளம் ஜோடிகள் இவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் கைகூடக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். பொதுவாகவே ரிஷபராசிக்கு அஷ்டமத்து சனியானது போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ மாறி நல்ல ஒரு சூழல் வரப்போகுது. அதனால பல்வேறு இன்னல்கள் தீரக்கூடிய காலமாகவும், திருமண பேச்சுவார்த்தை கைகூடக்கூடிய காலமாகவும், அதுமாரி போக்குவரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் தீரக்கூடிய காலமாகவும், வங்கி பணியில் சேர்வதற்கான காலமாகவும் இருக்கிறது. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் தாய்ப்பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள்.
அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அப்போ வாழ்க்கை துணையால் பல்வேறு இன்னல்கள் அடையக்கூடிய சூழல் வருவோம். ஏன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் மேலேயும் பாசமாக இருப்பாங்க, மனைவி மேலேயும் பாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இல்லாமல் சண்டை போட்டுட்டு உங்களுடைய மன நிம்மதி கெடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப வந்து ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணும்போது நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்துடணும், இல்லட்டினா வந்து நீங்கள் தான் அடிபடணும். அதனால் ரொம்ப நிதானமாக நடைபெறக்கூடிய காலமாக இருக்கிறது. இன்றைய நாள் வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய காலமாக இருக்கிறதால கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதேமாதிரி அலுவலகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட பல்வேறு சிக்கல்கள் வரக்கூடிய காலமாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்க. வரும் செப்டம்பருக்கு பிறகு இந்த பாம்பு கிரக பயிற்சி இருக்குல்ல, ராகு கேது பயிற்சி, அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை தரமானது உயரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னல்கள் எல்லாமே தீர்ந்து மிக உயர்வு பதவி கிடைப்பதற்கும் மிக உயர்வான வாழ்வு கிடைப்பதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய காலம் அதற்கு வித்திடும் காலமாக இருக்கிறது. இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காமாட்சி அம்மன் அருளால் சுப விரய செலவு ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 11 இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது, இது எல்லாமே பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய நாளாகும். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய நாளாகும். பல்வேறு விஷயத்தில் தடைகள் ஏற்பட்டிருந்ததில்ல கொஞ்ச காலமாக அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதேமாதிரி கணவன் மனைவி உறவில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் கண்ணதாசன் என்ன பாடினார் அப்படின்னா, மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ கண்ணதாசன் இருந்தால் என்ன பாடியிருப்பார் அப்படின்னா, வாழ்க்கை துணை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு பாடியிருப்பார். ஏன்னா அப்போ பெண்களுக்கு நல்ல கணவன் அமைந்துடுறாங்களா அப்படின்னு கேட்டால், பெண்கள் என்ன நிறையா வந்து என் கணவன் சரியில்லை அப்படின்னு புலம்புற ஒரு காலமாக இருக்கிறது. பல்வேறு விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் புரிதல் இல்லாமல் வாழக்கூடிய போக்கு மிதுன ராசிக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்து நிதானமாக பயன்படுத்திக் கொள்ளணும். நிறைய விட்டு கொடுத்து போங்க. சண்டை சச்சரிவு ஏற்படக்கூடிய காலமாகவும் பொன் பொருள் சேரக்கூடிய காலமாகவும் வியாபார விஷயமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு நல்ல சூழல் இருக்கு. அதே சமயத்தில் உடல் நோய்வாய்ப்படும். அதுமாதிரி சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் அமையாது. பணம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, நேரம் இருந்தால் பணம் இருக்காது. அதுமாதிரி வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க, போய் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பல்வேறு சூழல்களில் சரியான நேரத்திற்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இதையெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக திட்டமிட்டு செய்யும் போது கண்டிப்பாக சரியான நேரத்துக்கு சரியான விஷயத்தை செய்யக்கூடிய சூழல் அமையும். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற யோக நரசிம்மருக்கு தாமரப்பூ மாலை போட்டு வேண்டிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் பல்வேறு இன்னல்கள் தீர்க்கக்கூடிய சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு 12 இடத்துல ராகு பகவான் பயணமாவது, கடகராசிக்கு 10 இடத்துல சுக்கர பகவான் பயணமாவது, இது எல்லாமே மிகப்பெரிய சிறப்பை தருது. வரும் குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஆங்கிலத்தில் 30 அதாவது மார்ச் மாதம் 30 குரு அதிசாரம் ஏறுவது பல்வேறு நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். 92 நாள் வந்து அதிசார பயணம் மேற்கொள்வார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு எண்ணிலடங்கா செல்வத்தையும் நிலையான வாழ்வையும் நிலையான சுகத்தையும் திருமண பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெளிநாடு பயணத்தையும் அரசியலில் செல்வாக்கையும் சிறு தொழில் முதலாளிகள் பெரிய தொழில் முதலாளிகளாக மாறக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கான அடித்தளத்தை வித்திடும் நாளாக இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் இப்போ தடையெல்லாம் விலகி நல்லா ஓடக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் இருக்கும். உங்களுக்கே அந்த பயணத்தில் நல்லா தெரியும், பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நல்ல நேரம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கே வந்து நடைமுறை வாழ்க்கையில் தெரியும். ஜோதிடம் என்பது நடைமுறை வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடிய விஷயம். ஜோதிடம் மூட நம்பிக்கை அல்ல, மிகப்பெரிய நம்பிக்கை, அறிவியல் விஞ்ஞானம். அதை வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நேரத்தில் அதை உணர்ந்து செயல்படக்கூடிய ராசி கடகராசி. இன்றைய நாள் அதற்கான ஒரு தகுதியான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பெற்றோரில் தாயாருடைய உடல்நிலையில் கண்டிப்பாக ஒரு சின்ன சிக்கல் இருக்கும், மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து கண்டிப்பாக உங்கள் தாயை பார்த்து கொள்ளுங்க. இன்றைய நாள் அனைத்து விதத்திலும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது ஜலகண்டேஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும்.
சிம்ம ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் பயணமாகுது, 9ஆம் இடத்துல சுக்கர பகவான் பயணமாகுது. இது எல்லாமே சேர்ந்து பல்வேறு லாபத்தை தந்து கொண்டிருக்கிறது. மனைவி வழி உறவால் சந்தோஷம். நீண்ட நாட்களாக வராத கடன் வரக்கூடிய சூழல். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற மாற்றம். இப்போ நடைபெற்ற வந்து உள்ளாட்சி தேர்தலில் சிம்ம ராசிக்காரர்கள் பல்வேறு பதவிகளை வந்து அடைஞ்சிருப்பாங்க. அந்த பதவிகளில் இப்போ போட்டி பொறாமை பதவிகளுக்கு இடையூறு தர மாதிரி சில அதிகாரிகள் செயல்படக்கூடிய சூழல்லாம் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்து பேசுங்க. நல்ல காலம் வந்திருக்குன்றதால கொஞ்சம் நீங்கள் தலைகணத்தோடு நடந்து கொண்டால் கண்டிப்பாக சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இப்போ நல்ல ஒரு நேரம் இருக்குது. ஏன்னா குரு அதிசார பயிற்சியானது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்பை தராது. அதில் பல்வேறு சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருந்தே நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது தான் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து கொள்ள முடியும். இன்றைய நாள் அதற்கான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ரொம்ப நிதானமாக நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய தில்லை காளியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தில்லை காளி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு ராசியாதிபதி வீட்டிலேயே ராகு பகவான் பயணமாவது ஒரு சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் மனையில் சுக்கர பகவான் பயணமாவது, குரு மனையில் செவ்வாய் பகவான் பயணமாவது. அதே மாதிரி சனீஸ்வர பகவான் வந்து இந்த பாம்பு கிரக பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சூழலில் செயல்பட போகிறார். இது எல்லாம் சேர்ந்து வரும் காலம் பொன்னான காலமாக இருக்கும். ஆனால் இப்போ பல்வேறு சிக்கல்கள் கடந்த காலத்தில் அர்தாச சனியாக இருந்து பல்வேறு சிக்கல்கள் முழுமையாக வரல. பாம்பு கிரக பெயர்ச்சிக்கு அப்புறம் 9ஆம் மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல நேரம் முழுமையாக செயல்படும். அதனால இப்ப வந்த நேரம் சரியா தான் இருக்கு. ஆனா நிதானமாக நடந்து கொள்ளும் போது வந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். பிள்ளைகளுடைய படிப்புல கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளுக்காக சேமிக்க பாருங்க. இப்ப வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனா வருமானத்தை சேமிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுது. பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்க. இன்றைய நாள்ல வருமானத்தை சேமிப்பதில் சிறப்பான யோகத்தை தருவது அனுமன். அனுமன் வழிபாட்டை செய்யுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஆஞ்சநேய பெருமான் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. துலா ராசிக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாய் மனையிலையும், செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறார், குரு மனையிலையும் பயணமாவது மிகப்பெரிய தடையெல்லாம் விலக்கி கொடுத்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பல்வேறு யோகத்தை கொடுக்குது. அதேமாரி பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்பில் இருந்த தடையெல்லாம் இப்போ விலகி நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கான காலம் வருது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுமாரி போக்குவரத்தில் போகும்போது பார்த்து வாகன யோகம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் வாகனத்தில் சின்ன சின்ன விபத்து வருவதற்கு, கணவன் மனைவி ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமண பேச்சுவார்த்தை கைகூடாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கை கொடுக்கிற நல்ல ஒரு சூழல் இருக்கு. ஆனாலும் பல்வேறு தடைகள் இன்னும் முழுமையாக விலகலை. பாம்பு கிரக பயிற்சிக்கு அப்புறம்தான் பல்வேறு தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால இப்போ தடைகளை விலக்குவதற்கான வழிமுறைகளை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நாளையும் இந்த நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுமாரி யோகமான காலம் வந்துட்டு இருக்கிறதால இந்த யோகமான காலத்தை பயன்படுத்துவதற்கு உங்கள் மனநிலையை நல்லா தயார்படுத்திக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பெருசாக நடந்துடும், ஏற்கனவே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு மனசளவில் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுவாங்க. ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்கன்னு நினச்சிங்களோ அதை விட இரு மடங்கு நீங்கள் வந்து லாபத்தை இந்த நேரத்தில் அடைய முடியும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நரசிம்மர் வழிபாட்டை செய்யுங்க. ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காற்றடிக்க சிங்கப்பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காற்றடிக்க சிங்கப்பெருமாள் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக
உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனுசுல குரு பகவான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், கேது பகவான், சனி பகவான் இவர்கள் எல்லாம் பயணமாகிறாங்க. அதே மாதிரி உங்க ராசியாதிபதி இன்னொரு மனையில என்ன பண்றாரு அப்படின்னா சுக்கர பகவான் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருந்தாலும் அதே சமயத்தில் லாபத்தையும் தந்துட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சிலர் தன ரீதியாக பாதிப்பு அடைவாங்க. ஏன்னா வந்து தனக்காரகன் மனையில வந்து சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தராது. இருந்தாலும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறதால பல்வேறு சூழல்களை உங்களுக்கு சாதகமாக வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் முழுமையான வெற்றியை அடைய முடியல அப்படின்ற ஏக்கம் இருக்கும். முழுமையான வெற்றிகள் கண்டிப்பாக வரும் காலங்களில் சிறப்பாகவே இருக்கும். பாம்பு கிரக பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை ஜெட்டு வேகத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றம், புதிதாக தொழில் நிறுவனம் ஆரம்பிப்ப தயாராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி புதிதாக வந்து திருமண பேச்சுவார்த்தையில் வந்து கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம். நீண்ட நாட்களாக ஒரு சிலர் 36-37 வயசு வரையில் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கான நல்ல ஒரு சூழல் வருது. இந்த நேரத்தை காலத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக பழனிமலை போய் பழனிமலை முருகனை வழிபட்டு வாங்க. பாத யாத்திரை போக முடிந்தவர்கள் பாத யாத்திரை போகலாம், இல்லை நான் வந்து டைரெக்டாக போய் பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். இந்த நேரத்தில் பழனிமலை முருகனை தரிசனம் செய்வது கண்டிப்பாக வருங்காலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழனிமலை முருகனை யார் மாசி மாதத்தில் தரிசனம் செய்கிறார்களோ விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை ஏற்றமாகவும் மாற்றமாகவும் அடுத்த மாசி மாதத்திற்குள் அமையும் என்பது விதி. அதே மாதிரி இப்போ மாசி மாதத்தில் கண்டிப்பாக பழனிமலை முருகனை போய் தரிசனம் செய்யுங்க. இன்றைய நாளில் பழனிமலை முருகனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பல்வேறு இன்னல்கள் தீரும் நாளாகும், சந்தோஷம் பெருகும் நாளாகும், உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு இப்போ குரு அதிசாரம் ஏறப்போகிறது, மிகப்பெரிய சிறப்பை தரப்போகுது, அதுக்கான வாய்ப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி ராசியிலே அமர்ந்திருப்பது, ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசியாதிபதியை வந்து வலுவாக அமர்ந்திருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து இது எல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரப்போகுது. அதற்கான வாழ்வியல் வித்திடக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு தனுசு ராசிக்கு 7.5 சனியில் பல்வேறு இன்னல்களை அடைஞ்சிட்டு இருந்தாலும் இப்போ நிம்மதி பெருமிச்சு விட முடியும். கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக பல்வேறு கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் வருது. ஆனாலும் உங்களுக்கு வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயமும் இப்போவே நடந்துடும் ஆசைப்படக்கூடிய ராசி தனுசு ராசி. பொறுமைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அவர்களை பொறுமை காக்க வைக்கிறதுல சனீஸ்வர பகவான் நல்லா புகுந்து விளையாடிட்டு இருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒரு அலுவலகத்துக்கு வேலை விஷயமா நீங்கள் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 4 மணி வரலுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஐயோ வரலையே அப்படின்னு புலம்புனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்கும். ஆனால் 4 மணி வரலுக்கும் காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மனநிலையை ஃபஸ்ட்டு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். காத்திருப்பதற்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமை காத்து சாதிப்பதற்கான காலமாக இருக்கிறது. இந்த நேரத்தை இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நாள் அதற்கான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கொல்லிவலையில் அருள் பாலிக்கூடிய அறம் வளர்த்த நாயகி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அறம் வளர்த்த நாயகி அருளால் அனைத்து பணிகளும் நிறைவேறும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு குரு அதிசாரம் ஏறப்போகிறது, கண்டிப்பாக பல்வேறு மாற்றத்தையும் லாபத்தையும் தரப்போகுது. இதை அனுபவிக்க தயாராக இருங்க. இப்போ குரு உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதே சமயத்தில் இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு லாபத்தை வழங்க காத்திருக்கிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறப்போகுது. அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. யார் யாரெல்லாம் வந்து வாகனம் வாங்கணும் ஆசைப்பட்டீங்களோ, யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டீங்களோ, யாரெல்லாம் வந்து வேலை வாய்ப்புக்காக ஆசைப்பட்டீங்களோ, அது எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் வந்துகிட்டே இருக்கு. அதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தயாராகணும், பொறுமையாக இருக்கணும். 7.5 சனியோட பாதிப்பில் அதிகமான பாதிப்பை மகர ராசிக்காரர்கள் அடையலைனாலும் பல்வேறு இன்னல்களையும் மன உளைச்சல்களையும் பொருளாதார தடைகளையும் அடைஞ்சிட்டு தான் இருக்கீங்க. அந்த தடைகளை நீக்குவதற்கு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களாக இருந்தால் காலபைரவர் வழிபாட்டை செய்யுங்க. தேனி குச்சனூரில் போனீங்கன்னா தான் தோன்றியாக ஏற்பட்டக்கூடிய சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கிறார்.
கண்டிப்பாக தேனி குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வேண்டிக் கொள்ளுங்க. ஒரு படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சொல்லியிருப்பார், இனிமேல் நீங்கள் சனீஸ்வர பகவானை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இனிமேல் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவானை மனசில் நினச்சிட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல காலம் வந்துக்கிட்டே இருக்கு. இன்றைய நாளை அதற்கான சூழலாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் தேனியில் அருள்பாலிக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வர பகவானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிறப்பான நாளாகும், வருங்கால வாழ்விக்கு வித்திடும் நாளாகும், உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சின்ன சின்ன தடை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. பல்வேறு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் இடையூறு ஏற்படும். ஏன்னா குரு அதிசாரம் ஏறுவது கும்பராசிக்காரருக்கு சரியில்லை. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் மரியாதையாக நடந்து கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் கூட கும்பராசிக்காரர்கள் நிறைய வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி பெற்றிருந்தவங்களுக்கு இப்போ அவமரியாதை ஏற்படக்கூடிய சூழல் நிலவுது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைய நாளும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதே சமயத்தில் பல்வேறு லாபம் வரக்கூடிய சூழலும் நிலவுது. போக்குவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக போகணும். வாகனம் வந்து கண்டிப்பாக பழுதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய வாகனம் வாங்குவதற்கு, பழைய வாகனத்தை விற்பதற்கு, அதே மாதிரி ஒரு சிலர் இந்த டைவர்ஸில் வந்து இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள். ஏன்னா விட்டு கொடுத்து போகாத மனநிலை உள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள், அதனால் டைவர்ஸில் இருப்பாங்க. அப்படி டைவர்ஸில் இருந்தவங்க மறு திருமணம் செய்து கொள்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். கண்டிப்பாக மறு திருமணம் செய்து கொள்ளுங்க. ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லணும், யாரும் தனியாக வாழக்கூடாது, கண்டிப்பாக துணையோடு தான் வாழணும், அப்போ தான் வாழ்க்கையானது முழுமை பெறும். அதற்கான காலமாக இந்த காலம் இருக்கிறதால இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் 37-38 வயசு வரலையும் கூட இருக்காங்க. அதெல்லாம் தவறு. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. இல்லைன்னா பிற்காலத்தில் ஏண்டா திருமணம் பண்ணிக்கல, அன்னைக்கே ஒருத்தர் ஜோசியர் வந்து டிவியில் சொன்னார், நாம் அதை பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோமே, வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைத்து இயங்கக்கூடிய ஒரு காலம் வரும். இந்த நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கும்பேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய சூழல் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் தொழில் ரீதியாக பல்வேறு லாபத்தை கொடுக்க வந்து கொண்டே இருக்கிறார். அதனால் வந்து இப்போ நீண்ட நாட்களாக யாருக்கெல்லாம் தொழில் அமையிலையோ, யாருக்கெல்லாம் அரசாங்க பணிக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ பணி கிடைப்பதற்கு, தொழில் அமைவதற்கு, வாகனம் வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு, திருமணத்தில் இருந்த தடையெல்லாம் விலகுவதற்கு, இப்படி பல்வேறு சாதனைகளை, அபரிவிதமான சாதனைகளை செய்யக்கூடிய சிறப்பான நாள் வந்துட்டுருக்கு. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனக்காரகனாக வந்து சுக்கர பகவான் செவ்வாய் மனையேறி அமர்ந்திருப்பது, உங்களுக்கு தனக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு மனையேறி அமர்ந்திருப்பது, இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக வராத கடன் வரக்கூடிய நாளாகும். சகோதர வழி உறவால் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாகும். சகோதர வழி உறவால் பொருளாதார ஏற்றம் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். சகோதர வழி உறவால் திருமண பேச்சுவார்த்தை கைகூடக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு சகோதர வழி உறவில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கைகலப்பு ஏற்பட்டு வழக்கு வரலைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. விட்டு கொடுத்து போகும்போது கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றம் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல பொழுதாக இன்றைய பொழுது இருக்கும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய முக்கூர்ணி விநாயகர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முக்கூர்ணி விநாயகர் இருப்பார். வாய்ப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக முக்கூர்ணி விநாயகருக்கு போய் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக கொழுக்கட்டை வாங்கி படைக்கணும்னு தோணுதோ, அவ்வளோ பெருசாக கொழுக்கட்டை வாங்கி படைக்கும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாளில் முக்கூர்ணி விநாயகரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளே தொடங்கும் போது முக்கூர்ணி விநாயகர் அருளால் அனைத்து தடைகளும் விலகும் நாளாகும், தொழில் யோகம் அமையும் நாளாகும், உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் பூராட நட்சத்திரம். 4 பாதத்திற்கும் நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருக்கிறதால பூராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம், புதிதாக நண்பர்களை சந்திக்க வேண்டாம். அதே மாதிரி அன்றாட பணிகள்லேயே பல்வேறு இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மறதியால் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போகாமல் அதில் வந்து நிறையா வந்து இன்னல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோட சண்டை சச்சரவு ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே பூராட நட்சத்திரம் பயங்கரமான போராட்டத்தில் இருக்குது. அதையெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய
காலம் வரப்போகுது, பொறுமை காத்து இருங்க. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யுங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கல்ல மாலை போட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சனி பிரதோஷ நாள். பொதுவாகவே வந்து பிரதோஷம் என்பது பல தோஷத்தை போக்குவது. பிரதோஷ காலத்தில் யாரெல்லாம் போய் இறைவனை சிவபெருமானை முழுமுதற் கடவுளை வணங்கும் போது வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார். அதுலேயும் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. ஒரு சனி பிரதோஷம் பார்ப்பது என்பது மிகப்பெரிய புண்ணியத்தையும் மிகப்பெரிய தோஷத்தையும் விளக்கும். இன்று மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சனி பிரதோஷம் இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய சிறப்பை தருது. ஒன்று, இறை வழிபாட்டை, அதாவது முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடுவதற்கு மிக உகந்த மாதம் மாசி மாதம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி தோஷத்தை போக்குவதற்கு சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்குவதற்கு ஏற்ற மாதம் மாசி மாதம். இன்று சனி பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமானையோ அல்லது முருகப்பெருமானையோ அவர்களுக்கு உகந்த சிறப்பான ஆலயங்களை போய் தரிசனம் செய்து கொள்ளும் போது நந்தி பகவானுக்கு பிரதோஷ பொருட்கள் இருக்கு இல்லையா, பால், தேன், தயிர், அதேமாரி கொண்டக்கடலை, அதே மாதிரி வந்து திராட்சை மாலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், முந்திரி பருப்பு மாலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உலர் திராட்சை மாலை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைத்து படைக்கும்போது, அவருக்கு பிடித்த பொருட்களை வந்து மாலையாக இட்டு படைக்கும்போது பல்வேறு தோஷத்தை விலக்கி யோகத்தை தருவார். இந்த சனி பிரதோஷ நாளில் அனைவரும் இறை வழிபாட்டை செய்து கொண்டு சிவன் அருளையும் நந்தி பெருமானை அருளையும் பெற்று இன்றைய நாளை போல எல்லா நாளும் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.